AVR Swarna Mahal Jewelers, April 29th அன்று பிரம்மாண்ட துவக்க விழா. 10வது 12வது மாணவர்களுக்கு சாய் இன்ஸ்டிடியூஷனின் அட்மிஷன் மேலா. வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட 66வது பொதுக்குழு ரொம்ப சிறப்பாக, மிக மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சது. ஒரு எமோஷ்னல் நோட்டோட முடிஞ்சது. சவுகார் அம்மாவை நாங்கள் ஹானர் பண்ணது. ஸோ 2 வருஷம் காத்திருந்தாலும் அதை விட வேகமாக செயல்படுறதுக்கான ஒரு வித்தகத்தை வந்து இந்த பொதுக்குழு கொடுத்துருக்கு. இப்போ நான் பேச்சை குறைச்சிட்டு நாளிலிருந்து செயலில் முழுவீச்சாக இறங்குவோம். இல்லை, ஒப்புதல் சொல்லுங்கள். ஒப்புதல் வந்து அடுத்தது எப்படி இந்த கட்டடம் முடிக்கிறதுக்கான நிதி திருட்டு விழா, அதாவது ஸ்டார் நைட்டு ஷோவா இல்லை ஒரு லோன் அப்ளை பண்ணுறதா இல்லை எப்படின்றது அவங்க கிட்டேருந்து அனுமதி வாங்கியிருக்கோம். ஸோ முறைப்படி அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க பொதுக்குழுவில். ஸோ அதுக்கேற்றபடி நாங்கள் வந்து அடுத்த மீட்டிங்கில் என்ன பண்ணணும், எப்படி வந்து இந்த பில்டிங்கை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 70% முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு நீங்கள் 40% வச்சுக்கோங்களேன் எல்லாமே இன்டீரியரோடு சேர்த்து. இது முடிக்கிறதுக்கு என்ன எவ்வளோ தொகைன்றது நாங்கள் சொல்லிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 30 கோடி தேவை. அந்த 30 கோடி எப்படி வந்து நாங்கள் வந்து ரேஸ் பண்ண போகிறோன்றது நாங்கள் வந்து இப்போ டிசைட் பண்ணி பண்ணோம். ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம். ஆக்சுவலி ஆஃபீஸ் வேறு இதுக்கு பவர் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் எப்பவுமே எதாக இருந்தாலும் எக்ஸிக்யூட்டிவ் ஜென்ரல் பாடி வந்தால் ஜென்ரல் பாட்டிலையும் கேட்டுக்கிறது வழக்கம். பட் எங்களுக்கு ஆஃபீஸ் வேறதுக்கு பவர் இருந்தாலும் நாங்கள் கேட்டுக்கோம். அதனால வாங்கிக்கோம். அதுவும் இருக்கு. அது ஆமா, எல்லாமே ஆமா, அது எல்லாமே எல்லா சோர்ஸ்லயும் இருக்கு. கண்டிப்பா வந்து அதை கண்டிப்பா அந்த அதை நீங்க சொல்ற மாதிரி நாங்க ஈஸியில மீட்டிங்ல போட்டு நாங்க ஆபீஸ் பர் பேசி எல்லா இன்டிவிஜுவலுக்கும் நாங்க கேக்குற மாதிரி இருக்கும் கடிதம் போட்டு. இப்போ இந்த விஷயத்துல என்னன்னா, தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க கான்ட்ரிபியூஷன் கொடுப்பாங்க. நடிகர்கள்கிட்ட நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எந்த வெக்கம் இல்லாமல் நாங்கள் கேட்போம். ஏன்னா இது வந்து ஒரு நடிகர் சங்க கட்டிடத்துக்காக. அது போக வந்து வங்கி கடன் வாங்குறதுக்கான ஒப்புதலும் வாங்கிட்டோம் இன்னைக்கு. ஸோ எல்லா வகையிலையும் அந்த 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 தொகையை வந்து நாங்கள் இப்போ பூர்த்தி செஞ்சு அந்த கட்டிடத்தை எவ்வளோ கூடிய சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிக்க முயற்சி பண்ணிடுவோம். இல்லை, அந்த மாதிரி இந்த எந்த எதுவுமே வந்து வி ஹவ் நாட் டிசைடட் எனி திங் ரைட் நவ் ஃபார் த டைமிங். இப்போ வந்து ஆர் மெயின் ஏம் இஸ் டு கோ அட் வித் த ப்ராசஸ் ஆஃப் ஸ்டார்டிங் த பில்டிங் ஒர்க். அதுதான் மெயின் சிஎம்டி அப்ரூவல் பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம். இல்லை, இப்போ வந்து தோராயமாக தான் இப்போ வந்து அதை சொல்ல முடியும் இவ்வளோ இருக்குன்னு. அது முடிவாக இவ்வளோ தான் ஒன்று சொல்ல முடியாது. ஆனால் நாங்கள் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் அந்த பில்டிங் கொடுக்கும். ஏன்னா இப்போது பொருளாளர் சொன்ன மாதிரி இப்போது கடன் வாங்கினா கூட இஎம்ஐ கட்டி கூட எங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் மினிமம் டு மினிமம் போட்டாலே இருக்குது. ஸோ எக்ஸஸ்ஆர் இஎம்ஐ கட்டினது போக எக்ஸஸ்ஸாக ஒரு 1.5 கோடியாவது கையில் இருக்குது. அதில் பெரிய வந்து எங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ்லேருந்து பென்ஷன்லேருந்து மெடிக்கல் தேவைகளுக்கு அது போக வந்து ஈமச்சடங்கு உதவின்னு எல்லாத்துக்குமே அந்த அந்த தொகை போதுமானதாக இருக்கும். 2 மண்டபம் இருக்குது சார். அதில் ஒரு பெரிய மண்டபம் ஆடிட்டோரியம் ஒன்று இருக்குது, சின்னது ஒன்று இருக்குது. ஸோ வருமானம் 57 நாள் ஒரு வருஷத்துக்கு முகூர்த்த நாள். ஸோ அந்த 50 நாள் கணக்கு போட்டு பார்த்தா எங்களுக்கு அதில் வந்து 60% ஃபுல்லான விட எக்ஸஸாக இருக்குது எங்களுடைய தேவைக்கேற்ப எக்ஸஸ்ஸாக. ஸோ அதுவே அப்படியே நாங்கள் வந்து நாடக நடிகர்களுக்கு அதை அது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் இன்டர்நெட் ஏன்னா அது ஒரு ப்ராசஸ் இருக்குது. சிஎம்டி அப்ரூவல் ரெனியூ பண்ணணும். எல்லாமே எவ்ரி திங் ஓவர். அப்ரூவல் பண்ணி தான் பண்ணுறோம் கார்பரேஷன்லாம். பட் இந்த 1-2 இயர்ஸ் நின்னதுனால ஒரு சின்ன ஒரு இன்டிமேஷன் நாங்கள் திருப்பி பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. அது டெக்னிக்கலாக இருக்கிறதுனால என்ஜினியர்ஸ் அந்த ப்ராசஸை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, ஒரே ஒரு நல்ல விஷயம் இது வந்து இந்த கேஸு ஈஸு எல்லாம் தாண்டி முடிச்சு இனிமே வந்து எந்த ஒரு கேள்விக்குறி இல்லை. 3 வருட காலகட்டத்துக்கு இந்த அணி செயல்படும். இந்த அணி என்ன சொல்லிச்சோ என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கோ அது வந்து நிறைவேற்றும், கண்டிப்பாக நிறைவேற்றும். இது வந்து இன்றைக்கி நல்லபடியாக பொதுக்குழு நடந்தது. ரஜினி சாருக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவித்தோம். தாதா சாஹேப் பால்கே அவார்டு அவர் வாங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு வாழ்த்து தெரிவித்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சௌகா ஜானகி அம்மாவுக்கு பாரதி அம்மாவுக்கும் வாழ்த்து தெரிவித்தோம். ரொம்ப 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 பாசிட்டிவாக நாங்கள் தொடங்க போகிறோம். இனி எந்த தடங்களோ இல்லை தடைகளோ இல்லை சச்சரவோ எந்த பிரச்சனைகளோ வராதுன்னு நாங்கள் நம்புகிறோம். இது டெஃபினட்டாக வந்து ஒரு ஐகானிக் பில்டிங். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து சாதாரண பில்டிங் இல்லை.
தமிழ்நாட்டில் யாராவது எங்கிருந்தாவது சென்னைக்கு வரணும்னா நடிகர் சங்க கட்டடம் ஒரு வாட்டி போய் எட்டி பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் என்ன வர வைக்கணுன்றது நோக்கத்தில் நாங்கள் இந்த கட்டடம் கட்டுறோம். தேங்க்யூ. ஏப்ரல் 29 அன்று பிரம்மாண்ட துவக்க விழா. 10வது 12வது மாணவர்களுக்கு சாய் இன்ஸ்டிடியூஷனின் அட்மிஷன் மேலா.